பன்னாட்டு தமிழுறவு மன்றமும் உலக சிலம்பொலி தமிழ்த்தரணி மன்றமும் நடத்தும் ஏவுகணை பேனா நாயகர் கலைஞர் நூற்றாண்டில் 100 கவிஞர்கள் பாடும் மாபெரும் கவியரங்க நிகழ்விலே என்னை பங்கேற்க செய்திருக்கின்ற அன்பிற்கினிய கவிஞர் வீரமுத்து அவர்களே, எங்க வீரமுத்து காணோம், இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற குருமூர்த்தி அவர்களே, அன்பிற்கினிய கருப்புச்சாமி அவர்களே, மரத்தமிழ் வேந்தன் அவர்களே, கோபிநாத் அவர்களே, சிந்தை வாஸ் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே நிகழ்ச்சியுடைய நோக்கத்தை கவிதை வடிவிலே தந்து கொண்டிருந்த அன்பிற்கினிய பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் அவர்களே, வருகையிலிருந்து குறைந்த அளவிலே வருகை தந்த நபர்கள் இருந்தாலும் நிறைவான உள்ளத்தோடு அமர்ந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஐயாவா சேதுராமன் அவர்களை நீண்ட நெடிய நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அவர் தனக்கு புகழ் என்பதை முற்றிலும் மறந்தவர், தனக்கு விளம்பரம் என்பதை முற்றிலும் துறந்தவர். பெரும் கூட்டத்தில் தான் கொள்கைகளை எடுத்து வைப்பேன் என்பதை முற்றிலும் புறந்தள்ளியவர். எந்த நிலையிலேயும் எளிமையை கைவிடாதவர். எல்லா நிலையிலேயும் இயக்கத்திற்காக தொடர்ந்து கவிதை மலை பொழிந்து கொண்டிருப்பவர்தான் அருமை ஐயா சேதுராமன் அவர்கள். இந்த நிகழ்ச்சி கூட ஒரு அரங்கத்திலே நடக்கின்றது. 100 கவிஞர்களை ஒருங்கிணைப்பது எவ்வளவு கடினம் என்று நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற எங்களுக்கு தெரியும். 5-6 கவிஞர்கள் என்றாலே ஒத்து போகாது. சாம்பார், ரசம், மோர், காரக்குழம்பு, சுண்டக்குழம்பு இவைகளை ஒன்று சேர்த்தால் எப்படி சுவை அறிய முடியாதோ, அதுபோல் ஒரு 5-6 கவிஞர்கள் இருந்தாலே சுவைகள் மாறிவிடும். ஆனால் இந்த 100 கவிஞர்களை ஒருங்கிணைந்து கவிதை பாட வைப்பது எவ்வளவு பெரிய பொறுப்பு! அந்த பொறுப்பையும் ஆற்றலையும் அவருக்கு தந்திருப்பது யார் என்றால் நம்முடைய நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். பொன்பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார், புகழுக்கு ஆசைப்பட மாட்டார், பதவிக்கு ஆசைப்பட மாட்டார். ஆனால் கொள்கைக்காக எதை வேண்டுமானாலும் துறப்பதற்கு தயாராக இருப்பவர் தான் நம்முடைய அருமை ஐயா தலைமை பொறுப்பை வகிக்கின்ற சேதுராமன் அவர்கள். உங்கள் லட்சிய பயணம் தொடரட்டும், உங்கள் கொள்கை வெறி என்னாலும் குறையாமல் இருக்கட்டும் என்று கூறி உங்களை பார்க்கின்ற பொழுது என்ன பேசுவது என்றே தெரியவில்லை, கையெடுத்து கும்பிடத்தான் தோன்றுகிறது. ஆகவே நீங்கள் நீண்ட நெடுங்காலம் நோய் நொடி இல்லாமல் கலைஞர் அவர்கள் நிறைந்த ஆசியோடு மாண்புமிகு தமிழகத்துடைய முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான தளபதி அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடு வாழ்வாழ்ந்து வாழ உங்களுடைய இயக்கப்பணி இலக்கியப்பணி என்னாலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.